வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு யூஎஸ்பி கிச்சன் ஃபிலாசபியில் நாம் பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கிலோ பீட்ரூட்டை தோலை நீக்கி துருவி வச்சுருக்கேன். இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேணாம், ஹல்வான்னு உடனே ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியாக தாங்க இருக்கும். ஒரு கிலோ பீட்ரூட்க்கு அரை கிலோ பால் தேவை. 400 கிராம்லேருந்து 500 கிராம் சர்க்கரை போதுமானது. பீட்ரூட் ஆல்ரெடி ஸ்வீட்டுங்கிறதுனால சர்க்கரை கம்மியாக தான் தேவைப்படும். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை 2 உடச்சி செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெய் கூட இதுக்கு கம்மியாக தாங்க தேவைப்படும், அதிகமாக நெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இந்த ஹல்வா. இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை ஆட் பண்ணி 5 லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த நெய்யில் நம்ம இதை வதக்கிக்கலாம். வதக்கி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலில் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பீட்ரூட் வந்து நம்ம சேர்த்துருக்க பாலில் தான் வேக போகுது. கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் கொஞ்சம் கிட்ட சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துருக்கேன். சர்க்கரை கம்மியாக தான் தேவைப்படும், ஏன்னா பீட்ரூட் ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டு. நம்ம பொதுவாக ஹல்வானா கேரட்டில் பார்த்துருப்போம், இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டில் செய்கிறோம். இதை சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தளர்ந்துருச்சு, மறுபடியும் கிட்ட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துடலாங்க. பார்த்திங்களா, நல்லா திக்காகி கலர் கூட கொஞ்சம் மாறிடுச்சு. பாலில் கொதிக்க வைக்கிறதுனால நம்ம ஸ்டாக் பண்ண முடியாது, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான சுவையான பீட்ரூட் ஹல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.